ஹலோ, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமே. என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன நீங்க அடிக்கடி இந்த மாதிரி டயர்ட் ஆயிடுறீங்க? இவ்வளவு சமயம் சம்மந்துகிட்டு வந்தா என்ன பண்றது? அப்பாவுக்கு வயசாயிடுச்சா? மூடுறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதெல்லாம் சரி, உண்மையிலேயே அந்த பொக்கிஷம் இந்த கொகைக்குள்ளதான் இருக்கா? எனக்கு நிச்சயமா தெரியும். என்னோட கணிப்பு என்னைக்கும் தப்பானதே இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அந்த இடம் வந்துடும். நேர்மையான மனிதனோட புனிதமான தண்ணீர் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த மேப் இருக்கும் போது எதுக்காக என்ன இந்த ஸ்டோன் மேப்பை வேற சுமந்துட்டு வர சொல்றேன்? எல்லாம் ஒரு காரணமா தான். எழுந்திருக்க போறதுக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரம் ஒத்துக்கிறேன். எப்ப கேட்டாலும் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஷின்சா, நீ படுத்தது நீதான். ஆமா, நீயே தான். நான் ஒரு சைன். எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் நீ உங்க அம்மாவுக்கு தெரியாம ஜம்போ சாக்கோபி சாப்பிட்டுக்க, சரியா? போய் சொல்றேன். என்னோட அனுமதி இல்லாம சாக்கோபிய சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லிருக்கல்ல? அதுவும் ரெண்டு சாப்பிட்டிருக்கானோ? ஆமா, இப்ப நீ அது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல, என்கிட்ட இப்ப ஒரு நல்ல யோசனை இருக்க. இந்த தடவை நான் ஹீமா வாரியா அனுப்ப போறேன். ஓகே ஹீமா வாரி, அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துறியா? எதுவும் ஆகாது இல்ல. நான் ஒரு சைன். எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. என்ன பொய்யே சொல்லாத இந்த குழந்தைகிட்ட கேக்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, தண்ணி எடுத்துக்கங்க. ஆமா, அதுவும் சரிதான். இது பணமோ புதையலோ கிடையாது. அப்புறம் எப்படி உன்னால விக்க முடியும்? ஆமா, இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இத விக்க முடியாதுன்னா இதை நம்மளால குடிக்கவும் முடியாது. மெயில் வந்திருக்கு. ஜப்பான்ல உங்களுக்காக ஒரு வேலை இருக்கு. ஜப்பான்லயா? அது ஏஷியாலயே ரொம்ப சின்ன நாடு இல்ல. எதுக்காக அங்கெல்லாம் உங்களை பத்தின விவரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு நாள் உதவியா இருக்கும்னு தாமா. புதையல் வேட்டைக்காக நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஏற்கனவே நாம தீத்துட்டோம். ஆமாங்க. பாக்கெட் மணி கூட சேர்ந்து போயிடுச்சு. அப்படின்னா ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் ஜப்பானுக்கு போவோம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு தடவை இதுல கைய வச்சே ஆகணும். நான் ஒரு சைன். எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாம 40,000 ரூபாய்க்கு டிரெஸ் வாங்கிருக்கீங்க, சரியா? இல்ல, போய் சொல்றீங்க. என் கைய வெட்டிடு, வெட்டிடு. இந்த செவருக்கு ஒரு முடிவே கிடையாதா? வீட்டோட கேட் எப்பதான் வரும்?
நீங்க தான் புதையல் வெட்டக்காரங்க மிஸ்டியா? ஆமா. நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியா? இந்த கவசம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியும் வித்தா பல லட்சம் போகும் போல இருக்கே. என்னது அயக்குராவா? எதுக்கு இதுல அயக்குரான்னு எழுதிருக்கு? இந்த குடும்பத்தோட பேரு சுட்டோமி. எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் இந்த குடும்பத்துல மூத்தவன் சஹே சுட்டோமி. நான் தான் ட்ரெஷர் ஹண்டர் மிட்சை. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள ஃபாண்டம் எஞ்சமின் குறி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்க கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு. இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களோட வேலை புதையல கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். நாங்க பாடி கார்ட்ஸ் கிடையாது. போலீஸ் கிட்ட இத பத்தி சொன்னீங்களா? இந்த ஊர் போலீஸை என்னால நம்ப முடியல. மிஸ்டி ஒரு அற்புதமான டிடெக்டிவ்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட ஒரு வேலை கொடுத்ததுக்காக நீங்க பாரிஸ் வரைக்கும் போய் ஃபேண்டம் நியூபனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை நானே மறந்து போயிட்டேன். ஆனா இந்த விஷயம் அப்படி கிடையாது. அந்த எஞ்சமின் எந்த நேரத்துல எதை பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பலவீனமானவங்களுக்கு உதவி பண்ணி அவனோட சக்தியை அதிகரிச்சுக்கிட்டான். பப்ளிக்கோட சப்போர்ட் அவனுக்கு நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொன்னா எல்லாம் எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது சரிமா, ஃபிளாஷ்பேக்ல உங்க டிரஸ் மாறிடுச்சு, எதுக்காக இதெல்லாம்? அதுவா வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும்ல? இப்ப நீங்க பாக்குறது மிட்சி நொஹராய்ச்சி. எதுக்காக உப்ப கொட்டிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, நீங்க பேசும்போது ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கலாம்னு தான். ஆஹா, மிட்சி மாறிட்டானா நானும் உடனே மாறி ஆகணுமே. எப்படி? இப்ப நானும் மாறணும்ல? போதும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்க. ஓகே, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்பலாம். சரி, நான் கிளம்புறேன். அப்படின்னா நீங்க யாரு? நான் தான். எனக்கு 35 வயசு ஆகுது. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஹலோ, நான் தான் இளவரசி ஐயோட ஹோம் டியூட்டர். என்னோட பேரு டோரு கசாமா. நீ தான் ஹோம் டியூட்டர்? உன் பேரு ஒட்டோரோவா? ஒட்டோரோ இல்ல, டோரு. ஐச்சனோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் டைட்டிட்டோ பேங்க் லண்டன் பிரான்ச்சோட ஹெட்டா இருக்காங்க. அதனால அவங்க லண்டன்ல தங்கி இருக்காங்க. தாத்தா, எனக்கு போர் அடிக்குது. எப்பதான் என்ன வெளிய போக விடுவீங்க? வெளிய போய் நான் விளையாடணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருச்செல்லாம். அந்த எஞ்சோமேனை இவங்க சீக்கிரமே பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வெளிய போய் விளையாடலாம். உன்னோட பேரு ஷின்சான்னு சொன்னல்ல? நாம இதுக்கு முன்னாடி எங்கயாவது மீட் பண்ணிருக்கோமா?
எனக்கு தெரிஞ்சு உன பார்த்த மாதிரியே இல்லையே. ஆச்சரியமா இருக்கு. முதல் தடவையே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நண்பர்களா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. நான் உன்னை ஷின்சான்னு கூப்பிடலாமா? என் கூட வா ஷின்சான், நான் எங்க வீட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன். சீக்கிரம் வா, என் கூட வா வா. நான் உனக்கு வீடு இது உன்னோட வேலையில ஒண்ணுதான். இளவரசியை பத்திரமா பாத்துக்கணும், போயிட்டு வா. நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். நானா? நான் நானாக்கோ மேடம் கிட்ட சில விவரங்களை சேகரிக்க போறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. முடியாது. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யாரு? என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை தொடரும்.